தமிழக முதன்மை தலைமை வன பாதுகாவலர் சேகர்குமார் நீரஜ் கடந்த 10/12/2021 தேதியிட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய தனியார் நிலங்களில் ரோந்து செல்வதற்காக வைல்ட் லைஃப் அண்ட் நேச்சர் கன்சர்வேஷன் ட்ரஸ்ட் என்ற தனியார் அமைப்புக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். இந்திய வனத்துறை வரலாற்றிலேயே வனத்துறையின் கடமையை செய்ய இதுவரை யாருக்கும் தனியாருக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. வனத்துறையில் வனக்காவலர், வனவர், ரேஞ்சர், மாவட்ட வன அலுவலர், வேட்டை தடுப்பு காவலர்கள், விஜிலன்ஸ் குழு என பல அதிகாரிகள் பணியில் இருக்கும்போது சட்டத்தை மீறி இதுபோன்று தனியார் ட்ரஸ்ட்டுக்கு ரோந்து பணியை கொடுப்பது சரிதானா என்பது குறித்து சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ட்ரஸ்டின் நிர்வாகி சாதிக் அலி வன ஆர்வலர்களை செல்போனில் மிரட்டும் ஆடியோ பதிவு வெளியாகியுள்ளது. எதுக்கு தூக்குறீங்க? தேவையில்லாம உங்க என்ன பிரச்சனை? லைக் பண்ண மாட்டேன்.